வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த பஜாஜ் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் மாருதி சுசுகி, இந்த ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸும் அடி தூள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கம்பெனி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 1 மந்த்தாக வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஃபின்சவ் NBFC கண்டிப்பாக மேலே ஏறப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் NBFCல ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு பஜாஜ் ஃபின்சவ் அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த ரெண்டு கம்பெனியை பற்றி நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். இப்போ உங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ஒரு அப்டேட்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்க்கும்போது லைட்டாக பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 17800 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவே வந்து ஒரு பாசிட்டிவ். அடுத்த ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIIs வந்து இன்றைக்கி நெட் பையராக இருந்திருக்காங்க. அதுவும் 1257 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. DIIs வந்து 227 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FIIs வந்து ஒரு செல்லிங்கில் இருப்பாங்க, மார்க்கெட் டவுன் சைட் போகும்ட்டு. பட் அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இதுக்கான ஒரு முழு காரணம் அப்படிங்கிறது வரக்கூடிய ரிசல்ட்ஸ், வந்துட்டுருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் இது வந்து மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அகைன் நிஃப்டி பார்த்திங்கன்னா 18000 நோக்கி போயிட்டுருக்கு. அது எவ்வளவோ போட்டும், இதெல்லாம் நம்ம ட்ரேடர்ஸோட கஷ்டம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடர், அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லோவில் வாங்கினோம். 16800 போகும்போதும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக வந்து நிறையா பங்குகள் பற்றி பேசியிருக்கோம், வாங்கியிருக்கோம். அந்த பங்குகளை நம்ம பத்திரமாக ஹோல்டு பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரேஞ்ச் வரும்போது நம்ம கொடுத்துட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே 10 பாயிண்ட் ஏற்றினா என்ன, 50 பாயிண்ட் ஏற்றினா நமக்கு என்ன வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து ரிசல்ட்ஸ்குள்ளே போகலாம். எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பாருங்கள், செம்மையாக கொடுத்துருக்காங்க. 30% வந்து இயர் ஆன் இயருக்கு ரைஸ் ஆகிருக்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட். 3158 கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டர். அது மட்டும் இல்லாமல் 30 ரூபா வந்து நமக்கு டிவிடெண்டும் கிடைக்கிது. நம்ம வாங்க ஆரம்பித்ததே ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தான் ஆச்சு, நமக்கு ஒரு 30 ரூபா டிவிடெண்ட் வேறு ஒரு போனஸாக கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அடுத்தது இந்த கம்பெனியோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது 28% வந்து உயர்ந்திருக்கு. 7771 கோடி வந்து இந்த குவார்ட்டரில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுவே இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 6061 கோடி வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமாக வாங்கியிருக்காங்க. அது கூட கம்பேர் பண்ணும்போது 1700 கோடி வந்து அதிகமான ஒரு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போது அவங்களோட லோன் க்ரோத் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 20% வந்து இயர் ஆன் இயருக்கு அப்பா இருக்குது. 7.56 மில்லியன் வந்து இந்த இயர் வந்து நடந்திருக்கு, இந்த குவார்ட்டர் அதாவது வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 6.28 மில்லியன் இருந்திருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 29% வந்து க்ரோத் ஆகிருக்கு. கேபிட்டல் அடக்யூசி ரேஷியோ பார்த்தோன்னா 24.97% இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் இந்த வருஷத்துக்கு லோன் புக் அப்படின்னு பார்க்கும்போது ISG எவராக இருக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து அவங்களோட லோன் புக் வந்து க்ரோத் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 29.58 மில்லியன் பார்த்திங்கன்னா நியூ லோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் 100% ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கையில் வச்சுருந்தீங்கன்னா பத்திரமா ஹோல்டு பண்ணுங்கள். நம்ம நல்ல ஒரு 2000 ரூபா பக்கம் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஒரு ஷேருக்கு. ஸோ பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து கேட்குறாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்ம ஒரு 1.5 மாதமாக 2 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த பங்குகளோட விலையும் பார்த்திங்கன்னா மேலே ஏறிடுச்சு. நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது தான் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுவோம், இல்லைனா நம்ம பை பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும். கையில் இருக்கக்கூடிய பங்குகளை, சாரி பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் வரணும். ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்கள் GSFC பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, அந்த டைம் வந்து நான் பார்த்தேன் வீடியோ, ஆனால் என்கிட்ட அமௌண்ட் இல்லை கையில், அதனால் என்னால் அந்த ஷேரை வாங்க முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போ என் கையில் காசு இருக்குது, ஆனால் அந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா மேலே ஏறிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு வாங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் காசை பத்திரமா வச்சுக்கோங்க, இப்போ அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், நல்ல ஒரு லோ ரேட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அப்படி வரலினா வேறு பங்குகளில் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தேடலாம். ஓகே, ஸோ அதனால் காசு அப்படிங்கிறது எப்போவுமே கையில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல நிலமையில் வரும்போது பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அமௌண்ட் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வாங்கினோடனே மேலே ஏறும் அப்படிங்கிற ஒரு ஆசை வேண்டாம். வாங்கி கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு பலனை கொடுக்கும். ஓகே, இப்போ RVNL ஷேர். இந்த RVNL ஷேர் வந்து ஏன் மேலே ஏறிட்டுருக்கு? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா RVNL வந்து வாங்கலாமா வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷேரோட ப்ரைஸ் வந்து நல்ல மேலே போயிருச்சு.
இப்போ வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த பங்கு ஏன் மேலே போச்சு அப்படிங்கிறக்கு ஒரு ரெண்டு ரீசன். ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்விஎன்எல் அதுக்கப்புறம் சிஜேஎஸ்சி டிரான்ஸ்மேஷ் ஹோல்டிங் அப்படிங்கிற ஒரு ரஷ்யா கம்பெனியும் சேர்ந்து 200 ரயில் கண்டெய்னர் வந்து தயாரிக்க போகிறதா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுலேயும் 128 கோடி பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 58,000 கோடி. ஸோ இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் டீல். இந்த டீல் மூலிமா ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது ரெண்டுமே இந்த ரெண்டு கம்பெனி இணைஞ்சு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லார்ஜ் டீலோட இன்ஃபர்மேஷனல் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் இந்த பங்கு தொடர்ந்து வந்து மேலே ஏறிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து இந்த கம்பெனிக்கு மினிரத்னா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து நவரத்னா அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து. அதனால் இந்த பங்கு இன்னும் ஏறும் அப்படின்ட்டு நாளைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த 100 ரூபா அப்படிங்கிற ஒரு இடத்த ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு, அதாவது 100 ரூபாய் கீழே வந்துன்னு நீங்கள் விற்றுருங்க. விற்றுட்டு அதுக்கப்புறமா திரும்ப இறங்குச்சோ இல்லை ஏறிச்சோ கவலையப்படாதீங்க, நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 100 ரூபாய்க்கு ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு ரன் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ஏறிடுச்சின்னு விற்கவும் வேண்டாம், ஏறிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவசரப்பட்டு வாங்கவும் வேண்டாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. போனது போனது தான், இந்த மிர்சா இன்டர்நேஷ்னல் கூட சம்மந்தமே இல்லாமல் ஏறிகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றுமே நம்ம கையிலேயே இல்லை. நமக்கு எது கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏறிட்டு இருக்கிறத சேஸ் பண்ணி வாங்கிறது அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ரொம்பவே பெரிய தப்பான விஷயம். அந்த தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளை ஒரு லாங் டேர்மில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்க போகிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இப்போ மிஸ் ஆனாலும் நாளைக்கு கிடைக்கும். அதனால் யாரும் அவசரப்பட வேண்டாம். சேஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா அதோட பின் விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஆட்டோபீஸ் பற்றி நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், மாருதி சுசுக்கி நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ட்டு. இப்போது பெரிய லெவலில் ஷேரோட ப்ரைஸில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை மாருதி சுசுக்கியில், பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மாருதி சுசுக்கியோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இயர் ஆன் இயருக்கு 43% வந்து அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2,624 கோடி பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் அவங்க ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த Q3 குவார்ட்டரில் 32,000 கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க சார் இந்த Q4 குவார்ட்டரில். இதே லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 26,740 கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. அதை கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 1,000 crore, அது 6,000 crores வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 800 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க. நெட் மார்ஜின் வந்து அதை விட ஒரு 1.3% வந்து அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த குவார்ட்டரில் எவ்வளோ வெஹிக்கிள் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 514,000 வெஹிக்கிள் வந்து மாருதி சுசுகி செல் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்ம இயர் ஆன் இயர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது 117,523 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 8,000 கோடியாக உயர்ந்திருக்கு. இதுவே போன வருஷம் பார்க்கும்போது வெறும் 3,766 கோடி தான் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் டபுள் ஆயிருக்கு அவங்களோட ப்ராஃபிட்டு. டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1,960,000 யூனிட் விற்றுருக்காங்க. போன வருஷம் 1,652,000 யூனிட் விற்றுருக்காங்க. ஸோ யூனிட்டில் வந்து பெரிய அளவு மாற்றம் இல்லைனாலும் அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் வந்து 90 ரூபா டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க. நம்ம இப்போ தான் வாங்கின ஒரு 1 வீக்கில் நமக்கு ஒரு போனஸும் கிடைக்குது, 90 ரூபா டிவிடெண்ட்டும் கிடைக்குது. ஹாப்பியாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து இன்ஃபோசிஸை பீட் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கு. அதாவது மார்க்கெட் கேப்பில் இங்கே முன்னாடியே உங்களுக்கு தெரியும் 5.11 trillion rupees வந்து மார்க்கெட் கேப்பாக உயர்ந்திருக்கு. இன்ஃபோசிஸோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 5.08 trillion இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.03 trillionல ஐடிசி முன்னாடி வந்து இன்ஃபோசிஸ்க்கு முன்னாடி வந்து நிற்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட் லெவல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெஸ்ட் மூமெண்ட் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இப்போது 6th largest கம்பெனியாக வந்து ஐடிசி இப்போது இருக்குது. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் ஐடிசியை பொறுத்த வரைக்கும். ஐடிசியோட உயர்வு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்க போகுது அப்படின்னு தெரியல, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தான் மேலே போகுது. பட் சேட் திங் என்கிட்ட இந்த பங்கு இல்லை, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. வேறு பங்கு வரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இப்படி வந்து நமக்கு ஓவர் க்ரீடினஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாவாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஓவர் க்ரீடினஸ் அப்படிங்கிறது உங்கள் மேலே திணிக்க பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து வரணும். நம்ம கையில் எல்லா நல்ல ஷேரையும் நம்மளால் வாங்க முடியாது, எது நல்லா போகுங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ உங்கள் கையில் இருக்கிறது நல்லா போச்சுன்னா நம்ம அதை வச்சா ஹாப்பியாக இருக்கிறது தான் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணுறேன். அதுவும் ஐடிசி ஹோல்டர்ஸ்க்கு வேறு லெவல் கொண்டாட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
அடுத்தது எல்என்டியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது 2% வந்து இருக்குது. 310 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 30 rupees பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டாக்கில் பெரிய அளவு என்ட்ரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ எப்படி இன்ஃபோசிஸ் கீழே விழுந்திருக்கோ கண்டிப்பாக திரும்ப ஒரு கட்டத்தில் மேலே ஏறும். நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக் மகேந்திராவை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் டெக் மகேந்திரா ரிசல்ட்ஸ்க்கு வெயிட்டிங். நாளைக்கு டெக் மகேந்திரா, விப்ரோ, ஆக்சிஸ் பேங்க் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. நம்ம அந்த ரிசல்ட்ஸையும் அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். ஓகே, ஸோ இப்போ எல்என்டியை பொறுத்த வரைக்கும் 2096 crore பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2.3% வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ டாலர் ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2.8% வந்து குவார்டர் ஆன் குவார்டருக்கு உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்களோட முக்கியமான ஒரு செக்மெண்ட், பிஸ்னஸ் செக்மெண்ட்டான மெடிக்கல் பிளான்ட் இன்ஜினியரிங் இதிலலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. 4% பார்த்திங்கன்னா க்ரோத் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குவார்டரில் பார்த்திங்கன்னா எல்என்டி வந்து $70 million வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் கண்ட்ரி வைஸ் க்ரோத் அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்பில் வந்து 5.2%, இந்தியாவில் 15%, வேர்ல்டு வைட் பார்க்கும்போது 10.6% வந்து டோட்டலாக வந்து அவங்களோட க்ரோத் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நார்த் அமெரிக்காவில் மட்டும் பார்க்கும்போது 1.4% டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ எல்என்டி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா ஓரியண்ட் ஹோட்டல். இந்த கம்பெனியை பற்றி ஒரு நண்பர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி இப்போது என்ட்ரி எடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 85 கட் பண்ணிச்சுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து புது என்ட்ரி எடுங்க. ஒரு 5 rupees வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு ட்ரை பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது என்ஹெச்பிசி. ஸோ என்ஹெச்பிசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம டாட்டா பவர் பக்கம் போகலாம். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது விலை பார்த்திங்கன்னா, அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்விங்கில் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இந்த ஸ்விங் எவ்வளோ தூரம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி இங்கேருந்து அகெயின் வந்து டவுன் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஒரு 38 rupees ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த ஸ்டாக்கை பிடிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் டாட்டா பவரை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குற கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன். ஸோ இந்த கம்பெனிலலாம் தயவு செஞ்சு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. உங்களோட மதிப்பு மிக்க பணத்தை இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் போட்டு தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. ஓகே, ஸோ அந்த கம்பெனியை நான் இப்போ எடுக்கிறேன். லோட் ஆகிட்டு இருக்கு மக்களே. ஏன்னா இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்க. இந்த கம்பெனி எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏதோ ஒரு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனிலேயே நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து உள்ளே நிறையா விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவன் வந்து லாபமே சம்பாதிக்கல. இந்த கம்பெனியில் நம்ம என்ன பண்ணி எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. புக் வேல்யூ மைனஸில் இருக்குது, ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. கடன் ஊர்ப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கான். இங்கே பாருங்கள் அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்கள். லாஸ்ட்டாக ப்ராஃபிட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது December 2020. அதுக்கப்புறம் இவனுக்கு ப்ராஃபிட்னா என்னென்னே தெரில, அதை மறந்துட்டான் போல். தொடர்ந்து நஷ்டம் மட்டுமே பண்ணிகிட்ருக்கான். அதுலேயும் ரெவன்யூ பாருங்கள், இந்த குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டருக்கு வெறும் 88 crore ரெவன்யூ பண்ணியிருக்கான். மறந்துடுங்க, இந்த மாதிரி கம்பெனியில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ முடிஞ்சு ஒரு சாரி ட்ரிடென்ட் இருக்குது. ட்ரிடென்ட் பற்றி நம்ம பார்த்தலாம். ட்ரிடென்ட் ஓரளவு ஃபண்டமெண்டலி ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இப்போ இந்த கம்பெனியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு இப்போ திரும்ப ஒரு ரிவர்சல் போட்டுட்ருக்கு. ஒரு 20 rupees வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ரொம்ப அவசரமாக இருந்ததுன்னா ஒரு பழைய லோவான இந்த 25 கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் என்னோட ஒரு அபிப்பிராயம் அப்படின்னு பார்க்கும்போது 20 rupees ஒரு நல்ல ரேட்டாக இருக்கும் பை பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க மக்களே. 20 rupees வந்துச்சுன்னா நம்ம இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி கையில் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை பார்த்துட்டு நீங்கள் இந்த கம்பெனியில் ஹோல்டு பண்ணலாமா இல்லை எக்ஸிட் ஆகலாமாங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நான் 20 rupees வந்தால் பை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு மேரிகோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சொல்லியிருந்தோம். 472 வந்து கட் பண்ணிச்சுன்னா நம்ம ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 472 கட் பண்ணப்போ என்கிட்ட ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு எடுக்கலாமா அப்படின்ட்டு. நான் அப்போ சொல்லியிருந்தேன் அந்த ரேட்டை. இப்போ வந்து 496 rupees இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம், 24 rupees வந்து ஷேருக்கு ஏறி இருக்குது. ஒரு 5% நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540 rupees நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட். பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். டாட்டா கன்சியூமர் ஆல்சோ பார்த்திங்கன்னா 700 rupees நான் சொல்லியிருந்தேன். இப்போ 740 rupees இருக்குது.
இந்த மாதிரி கீழே வரும்போது நீங்கள் பணத்தை ரெடியாக வச்சு வாங்கினா மட்டும்தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். நடுவில் போய் என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஓகே, ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் மக்களே. பாய்.